Hi, you're watching Cut to Cut YouTube channel. Subscribe, comment, follow, and keep watching Cut to Cut for more entertainment and news. பாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா, என்னன்னா வர 23ஆம் தேதி வந்து நடிகர் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. அது நாசர் தலைமையிலான விஷால் கார்த்திக் அணி வந்து மறுபடியும் போட்டிடுறாங்க. அதில் நான் செயற்குழுக்கு நிற்கிறேன். இன்னும் 23 பேர் நிற்கிறாங்க. என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே வந்து இருந்த அணி வந்து விஷாலுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அந்த நடிகர் சங்கத்தோட இடத்த வந்து அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்க. 99 வருஷம் லீஸுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து விஷால் அணியினர் வந்து போய் மீட்டதே முதல் வெற்றி. மீட்டு அது மறுபடியும் அதில் ஒரு கட்டடம், இவ்வளோ பெரிய கட்டடம் வந்து கட்டினது வந்து ரெக்கார்ட் பிரேக். அது யாராலையும் திருப்பி செய்யவே முடியாது. ஏன்னா அந்த கட்டடத்தை வந்து நான் வந்து 91லேருந்து பார்த்துட்ருக்கேன். அந்த கட்டடத்தில் வந்து நான் டான்ஸ் பயிற்சி அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைட் கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். நான் போய் காலையில் ஒரு 6 மணிக்கு உள்ளே போயிட்டு ஒரு 10 மணிக்கு வெளியே வருவேன். அப்போலேருந்து எனக்கு அந்த கட்டடம் தெரியும், பழைய கட்டடம். அதை இடித்ததே தவறு ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அதுக்கப்புறம் இப்படி இடமாகி அதுக்கப்புறம் இப்போ வந்து விஷாலால் இப்படி ஒரு கட்டடம் வந்து ஸ்ரீநகரில் வரப்போகுதுங்கிறது மிகப்பெரிய மறுக்க முடியாத உண்மை. அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. எல்லா நடிகர்களுக்கும் தெரியும், அதனோட அருமை தெரியும். ஏன்னா அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து அது எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் இந்த எலெக்ஷனில் வந்து விஷால் சார் நிற்கிறாரு, நாசர் சார் நிற்கிறாரு, கார்த்திக் சார் நிற்கிறாரு. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒத்துழைக்கணும். ஏன்னா எதிர்த்து நிற்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நிறைய மாற்றங்கள் செஞ்சு அவங்க எல்லாருக்குமே அட்ரஸே இல்லாதவங்களுக்குலாம் அட்ரஸ் கொடுத்துருக்காரு. அது அவர் பண்ணது எல்லாமே, இந்த குரூப் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை யாராலையுமே செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சுருக்காங்கன்னா அது அந்த காலகட்டத்தில் அது பெரிய சாதனையாக இருக்கும். இப்போது அட் ப்ரெசண்ட் விஷால் அணியினர் செஞ்சது, நாசர் தலைமையிலான விஷால் அணியினர் செஞ்சது வந்து மிகப்பெரிய சாதனை. அது யாராலையும் மறுக்க முடியாது. மறுபடியும் ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே இருக்க சேலம் நாடக நடிகர்கள் சங்கம் நம்ம கலில் மூலமாக அவங்களெல்லாம் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். அதுதான் மேட்டர். இந்தியாவிலேயே நடிகர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கன்றதுக்கு இவ்வளோ உரிய ஓன் பில்டிங் எந்த ஸ்டேட்லேயுமே கிடையாது. நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இதை நீங்கள் யார் வேணாலும் செக் பண்ணி சொல்லுங்கள். யாருக்குமே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் இல்லை. நான் ஆந்திராவில் போயிருக்கேன், கர்நாடகா போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து யாருக்குமே நடிகர்கள் வந்து ஓன் பில்டிங் கிடையாது. இதுதான் இது வந்து ஃபஸ்ட் டைம். அவர் தனி மனித கோபம், அது வந்து அவர் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் உதயகிட்ட தான் கேட்கணும், நான் என்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை அவர் கூட அப்புறம் பேப்பர் பேட்டில் கூட கொடுத்துருக்காரு. அவர் மேலே எந்த குறையில் ஃபோன் எடுக்கலங்கன்னு கோச்சுட்டாரு. இல்லை அவர் ஃபோன் எடுக்கல. அவரும் என்னோட நண்பர் தான், உதயாவும் என்னோட நண்பர் தான். உதயா கூட நான் எல்லாருக்கும் உதயாக்கும் சொல்கிறேன், உதயா இந்த தடவை விட்டு பேசாத, இதை பற்றி பேசாத, விட்டால் கட்டடம் வந்துடும் அவ்வளோதான். அதுக்காக சொல்கிறேன், உதயாவுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் சார். என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்ஸ், ஐயா 3 மாதம்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க. 6 மாதம் விஷாலோட கல்யாணம் அங்கே தான் நடக்க போகுது, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அது முடிஞ்சு அங்கே தான் நடக்க போகுது, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வேற விரைவில் கட்டடம் முடிக்கப்படும். பட் ஆனால் அது எந்திரிச்சு நிற்குது. அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், சென்னையில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எட்டி போய் பார்த்துட்டு தான் இருக்கேன், வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நிர்வாகம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. அதனால ஏத்து நிற்கிறது, இந்த பரபரப்பாகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் தி மீட்டிங்.